வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சியாங்கல் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தை பத்தி தான். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் ஒரு மலைக்கு அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல வயசான ஒரு 7 பேர் இருப்பாங்க. இப்போ அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போ வாலிபத்தில் பசங்க பண்ணுற விஷயங்களாக தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு, எப்போ பாரு அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ணுற விஷயங்கள் இவங்களோட பையனுக்கே பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த 7 பேர் 2 பேர் வந்து டக்கு டக்குன்னு இறந்துருவாங்க. இந்த மரணத்தை பார்த்தா மீதி 5 பேருக்கு ஒரு பயம் வந்துடும், நம்மளோட சாவம் இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும். இப்போ அந்த 5 பேர்லேயே ஒருத்தர்னா சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆசை வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பயம்லாம் வராது. அந்த ஆசையை வந்து நான் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி ஆகணும், அந்த ஆசையை நான் வந்து எனக்கு செஞ்சு ஆகணும் அப்படின்றப்ப ஒரு தாட்டை கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து நான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் கடலை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஆசை, இந்த மாதிரி 5 பேருக்கு 5 ஆசை வரும். இந்த ஆசைலாம் அவங்களுக்கு நிறைவேறிச்சா இல்லையா, இப்போ நான் சொல்லுறேன், டக்கு டக்குனு 2 பேர் இறந்துட்டாங்கன்னு, அவங்க எதனால இறந்தாங்க, இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்க படம் தான் இந்த சியாங்கு. அடுத்து இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிளஸ்னா, இந்த படத்தில் நடிச்சுனா நடிகரோட நடிப்பு குறிப்பிட்டு சொன்னா அந்த 7 வயசானவர்கள் ப்ளே பண்ணியிருந்தவங்க தான். அவங்க அந்த கேரக்டரை அழகாக ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து படத்தோட 2% இந்த படத்துல இருக்க எமோஷன் காட்சிகள் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுது அப்படின்னு தான் சொன்னோம். படத்தோட மைனஸை பத்தி பார்க்கறது முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட போகலாம், உங்களுக்கு உடம்பு உடம்பு நோட்டிஃபிகேஷனாக காட்டும், நீங்களும் நம்ம சேனலுக்கு வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம படத்தை ரிவ்யூ பண்ணுற மட்டும் இல்லாமல் சில சீனியர் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியும்னாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட பெரிய மைனஸாக தெரிஞ்ச விஷயம், படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்டோரி பொறுத்தவரைக்கும்னா கரெக்டாக ஸ்டார்டிங்கில் அந்த வயசான மேலே ஸ்டோரி ஆரம்பித்தாங்க. சிறு வகை ஸ்டோரி அதை வந்து தான் போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு 15-20 மினிட்ஸில் அப்படியே வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் ஒன்று கதைக்குள்ள வரும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக படம் வந்து அப்படியே உட்காந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வயசானவங்க எப்போ காட்டுறாங்களோ அவங்க வந்து ரொம்ப அருமையாக நடிக்கிறாங்க. அதனால அந்த சீன்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க நடிப்பு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எமோஷன் சீன்ஸ் ரெண்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இந்த டாக்டர் கேட்ட வரும்போது அது கதை கூட சுத்தமாக ஒன்றவே இல்லை. அதே சமயத்தில் அவங்க நடிப்பும் அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தா இன்னும் நல்லாவே வந்திருக்கும் அப்படின்றதான் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஃபேமிலி ட்ராமா பார்க்குறதுக்கு சில ரசிகர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கான படம் தான் இது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சியாங்கல் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5-2. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ண இந்த ரிவ்யூவில் ஏதாவது குறைவுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது நான் ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.